நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழ்வை தானினேன். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினும் வேலைத்தான். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27:31 நான் வாசிக்கிறேன். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தியாகமாக ஈந்த நிகழ்ச்சி சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து சுமார் 2000 முன்பதாக இந்த பூலோகத்தில் மனு குலத்தினுடைய பாவ சாபங்கள் அகற்றப்படுவதற்கு கொடூரமான முறையிலே சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தியாகமாக ஈந்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் ஜீவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். உலகமெங்கிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட தினமாக குட் ஃப்ரைடே என்ற தினமாக அனுசரிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குட் ஃப்ரைடே என்கிற தினத்திற்கு பல அர்த்தங்கள் தமிழிலும் உண்டு. பெரிய வெள்ளி என்று அழைக்கிறோம். குட் ஃப்ரைடே என்கிற ஆங்கில பதத்தின்படி நல்ல வெள்ளி என்று அர்த்தம் கொள்ளலாம். மலையாளத்திலே துக்க வெள்ளி என்று சொல்லுகிறார்கள். இப்படி பலவிதமான தங்களுடைய வேதனைகள் வருத்தங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொடூரமான முறையிலே தன்னுடைய ஜீவன் சித்திரவதை செய்யப்பட்டு மனு குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை தியாகமாக இருந்தார். வேதம் சொல்கிறது தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷமாம்? தாம் இந்த பூலோகத்தில் மனிதர்களுக்காக மனு குலத்திற்காக ரத்தம் சிந்தி மறிக்க போவது நிமித்தம் மனு குலத்தினுடைய பாவ சாபங்கள் மன்னிக்கப்பட போகிறது. பொல்லாத சாத்தானுடைய தலை நசுக்கப்பட போகிறது. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவர் பாடுகளை சகித்தார். அப்படியானால் கிறிஸ்துவை தெய்வமாக ஆராதிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் இவைகளை சகிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை அடிச்சுவடுகளை முன்வைத்து போனார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது.
பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் மத்தேயு 16:24 சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க கடவன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க கடவன். அப்படியானால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், அதைத்தான் ஆண்டவர் சிலுவை என்று சொல்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானத்தின் மத்தியில் நீங்கள் தத்தளிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த காலை வேளையிலே மத்தேயு 27 மூன்று விதமான சிலுவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது கல்லன் சுமந்த சிலுவை, மத்தேயு 27:38 அப்படி சொல்கிறது. இரண்டாவது சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்த சிலுவை, மத்தேயு 27:32 அப்படி சொல்கிறது. மூன்றாவது இயேசு சுமந்த சிலுவை, மத்தேயு 27:29 31 அப்படி சொல்கிறது. முதலாவது கல்லன் சுமந்த சிலுவை, மத்தேயு 27:38. அப்பொழுது அவர் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இரண்டு கல்லர்கள் இயேசுவினுடைய வலது இடது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இந்த கல்லர்கள் தன்னுடைய காரியத்திற்காக, தன்னுடைய பாவத்திற்காக, தாங்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள். தன்னுடைய காரியத்திற்காக இந்த கல்லன் சிலுவையை சுமந்தான். நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்து நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் பாடுபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள், பாவத்தின் நிமித்தம் வருகிற பலவிதமான சாபங்கள், போராட்டங்கள், உபத்திரவத்தின் மத்தியில் நாம் சிக்கி தவிக்கும் பொழுது நாம் செய்த குற்றத்தின் நிமித்தம் நாம் தண்டிக்கப்படுகிறோம். 1 பேதுரு 2:20 சொல்கிறது, ஒருவன் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்குமாம். யாக்கோபு 1:14 இப்படி சொல்கிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆக கல்லன் சுமந்த சிலுவை, அதில் என்ன மேன்மை? அவன் செய்த பாவத்தின் நிமித்தம், அவன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டான். இந்த காலை வேளையில கல்லன் சுமந்த சிலுவையை வேதம் சொல்கிறது. இரண்டாவது சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்த சிலுவை, மத்தேயு 27:32. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சீமோனை பலவந்தம் பண்ணினார்களாம். இவனுக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை என்ன சொல்லியிருப்பான், இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, வேற யாரும் இந்த ஆண்டவருக்கு கிடைக்கலையா, நான் தானா கிடைச்சேன் என்று முறுமுறுப்போடு சுமந்திருப்பான். இந்த காலை வேளையிலே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்கிறது. சிரேனே ஊரான் வாஞ்சையோடு சிலுவையை சுமக்கல, பலவந்தம் பண்ணினார்கள், முறுமுறுப்போடு, பலவிதமான முறுமுறுப்போடு அவன் சிலுவையை சுமத்திருப்பான். பிலிப்பியர் 2:16 சொல்கிறது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தற்கைப்பு இல்லாமல் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிற சிலுவையை பொறுமையோடு முறுமுறுப்பு இல்லாமல் சுமக்கிறீர்களா? மூன்றாவது இயேசு சுமந்த சிலுவை, மத்தேயு 27:29-31 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவர்கள் சிலுவையை அவர் மேலே சுமத்தி நடத்தினார்கள்.
எபிரேயர் 12:2 படி தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். இந்த குட் ஃப்ரைடே நாளிலே நமக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின்படி சிலுவையை சகித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே கல்லன் சுமந்த சிலுவையை போல, அல்லது சிறேனே ஊரான் சுமந்த சிலுவையை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? அல்லது இயேசு சுமந்த சிலுவையை போல, என் இயேசுவுக்காக, என் தேவனுக்காக நான் பாடுகளை சகிப்பேன், நிந்தைகளை சகிப்பேன், அவமானங்களை சகிப்பேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுகிறீர்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். கொலோசையர் 1:24 பவுல் சொல்கிறார், நான் இப்பொழுது உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளை சகிப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே ஆயத்தப்படுவதை லூக்கா 22:42-43-44 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். அதை போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆயத்தம், பாடுகள், நிந்தைகள், உபத்திரவங்கள், பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற சிலுவையை சந்தோஷத்தோடு, பொறுமையோடு கூட, ஆண்டவர் எனக்காக சிலுவையை சுமந்தார், நானும் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகளை கண்டு சோர்ந்து போக மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சந்தோஷத்தோடு அந்த சிலுவையை சுமந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடு ஆண்டவருக்காக ஜீவிப்பீர்களா? ஆண்டவருக்காக உண்மையாயிருப்பீர்களா? வேதம் சொல்கிறது, 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறது, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தோடு சிலுவையை சுமந்து, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தியாகமாக ஈந்து மரித்து, அவர் மறைந்து விடவில்லை, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாக ஜீவிக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே பிரவேசிப்பதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மனு குலத்தினுடைய பாவம் சாபம் அகற்றப்படுவதற்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய ஜீவனையே தியாகமாக ஈந்தீரே, உம்முடைய அன்பை விளங்க பண்ணினீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதாண்டவரே, நீல அகல ஆழம் உயரம் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உம்முடைய அன்பை, உம்முடைய ஜீவனை தியாகமாக ஈந்ததினாலே விளங்க பண்ணினீர். நீர் மறித்து மறைந்து விடவில்லை, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்து ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். திருச்சபையில் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 6:30 காலை 9 மாலை 6:30 நடைபெறுகிறது. சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 10:30, வாலிபர் ஆராதனை ஞாயிறு மாலை 4:30 நடைபெறுகிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி, ரெவரண்ட் பி சுதாகரன் சாமுவேல் தலைமை போதவர், சியோன் ஏஜி திருச்சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600073, மொபைல் நம்பர் 9382117257 மற்றும் 9381117257. வருடாந்திர கன்வென்ஷன் நாள் April 1, 2, 3 ஆகிய 3 நாட்களில் தினமும் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் சியோன் ஏஜி திருச்சபை, காமராஜபுரம், சென்னை 73. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பவர் ரெவரண்ட் எஸ் ஜெயபிரகாஷ் அவர்கள். இன்னிசையுடன் இனிய பாடல்கள், அபிஷேகம் நிறைந்த துதி ஆராதனை, தீர்க்க தரிசன தேவ செய்தி, சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு ரெவரண்ட் பி சுதாகர் சாமுவேல், செல் நம்பர் 9382117257.